அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிற தேவனுக்கு நன்றி அறிதலாக நாம் தினமும் மாலை நேரத்தில் குடும்பமாக ஒன்று கூடி குடும்ப ஜபம் ஜபிக்க வேண்டும். குடும்பமாக நாம் ஒன்று கூடி ஜபிக்கும் போது ஆண்டவர் இன்னும் அதிகமாக நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இதுவரை நீங்கள் குடும்ப ஜபம் ஜெபிக்க தொடங்கவில்லை என்றால் இனி தினமும் குடும்ப ஜபம் தவறாமல் ஜெபித்து இறை ஆசீர் பெறுங்கள். இந்த இரவு நேர குடும்ப ஜபத்தினுடைய வார்த்தைகள் ஸ்கிரீனிலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்பொழுது என்னோடு இணைந்து இந்த இரவு நேர குடும்ப ஜபத்தை ஜெபியுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் தீயவர்களிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இறைவா எனக்கு உதவியாக வாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் இன்று நம் குடும்பத்திற்கு அருளிய எல்லா உடல் உள்ள ஆன்ம நன்மைகளுக்காக அவருக்கு உள்ளத்தில் மௌனமாக நன்றி கூறுவோம். திருப்பாடல் 102. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக. என் அகத்துள்ளதெல்லாம் அவரது திருப்பெயரை வாழ்த்துவதாக. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. அவர் செய்த நன்மைகளையெல்லாம் மறவாதே. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. அவர் உன் பாவங்களையெல்லாம் மன்னிக்கிறார். உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார். உன் உயிரை அழிவினின்று மீட்கிறார். அருளாலும் இரக்கத்தாலும் உன்னை சூழ்கிறார். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவுபடுத்துகிறார். கழுகுகளின் இளமையைப் போல் உன் இளமையை புதுப்பிக்கிறார். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. நீதியின் செயல்களை புரிகிறார் ஆண்டவர். துன்புற்றோர் யாவருக்கும் நீதி வழங்குகிறார். மோயிசனுக்கு தம் வழிகளை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் மக்களுக்கு தம் செயல்களை விளங்க செய்தார். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. ஆண்டவர் இரக்கமும் கருணையும் உள்ளவர். சினங்கொள்ள தாமதிப்பவர். ஏராளமான காருண்யம் கொண்டவர். ஓயாமல் கடிந்து கொள்பவர் அல்ல. முடிவின்றி கோபம் காட்டுபவர் அல்ல. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. நம்முடைய பாவங்களுக்கு ஏற்றபடி நம்மை தண்டிப்பதில்லை. நம் குற்றங்களுக்கு தக்கபடி நமக்கு ஆக்கினை இடுவதில்லை. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. ஏனெனில் வானுலகம் பூ உலகத்திற்கு எவ்வளவு உயர்ந்துள்ளதோ அவ்வளவுக்கு அவர் தமக்கு அஞ்சு நடப்பவர்களுக்கு தயவு காண்பிக்கிறார். மேல் திசைக்கும் கீழ் திசைக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்திற்கு நம் பாவங்களை நம்மிடமிருந்து அகற்றியுள்ளார். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. தந்தை தன் மக்களுக்கு இறங்குவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுகிறவர்கள் மேல் இரக்கம் காண்பிக்கிறார். ஏனெனில் அவர் நம்முடைய நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிறார். நாம் தூசிக்கு சமம் என்று அவருக்கு தெரியாமல் இல்லை. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. மனிதனின் வாழ்நாள் புல்லை போன்றவை. வயல்வெளிகளின் பூக்களைப் போல் காற்றடித்ததும் அது வதங்கி விடுகிறது. இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுகிறது. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. ஆண்டவருடைய தயவோவெனில் அவருக்கு அஞ்சு நடப்போர் மீது என்றென்றும் நிலை நிற்கும். அவருடைய நீதியோ அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கற்பனைகளின்படி நடக்க அவற்றை நினைவு கூறும் தலைமுறைகள் மீது நிலைத்திருக்கும். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சொற்படி நடக்கும் ஆண்டவரின் வல்லமையுள்ள தூதர்களே, அவரை வாழ்த்துங்கள். ஆண்டவருடைய திருவுளப்படி நடக்கும் அவருடைய ஊழியர்களே, அவருடைய சேனைகளே, அவரை வாழ்த்துங்கள். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக.
ஆண்டவருடைய சகல படைப்புகளே, அவருடைய ஆளுகை செல்லுகிற இடமெங்கும் அவரை வாழ்த்துங்கள். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்னும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவருக்கு நன்றி கூறி அவரோடு நாம் பேசினோம். இப்போது இறை வார்த்தையின் மூலம் அவர் நம்மோடு பேசுவார். இப்பொழுது திருவிவிலியத்திலிருந்து ஒரு வாசகத்தை எடுத்து வாசித்து தியானித்து அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்தி இருக்கிறோமா என்று நம்மை நாமே சோதனை செய்து நமது குற்றங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாவிடமும் அதிதூதரான தூய மிக்கேலிடமும் திருமுழுக்கு யோவானிடமும் திரு தூதரான தூய பேதுரு பவுலிடமும் தூயவர் எல்லாரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் அதிதூதர் தூய மிக்கேலையும் திருமுழுக்கு யோவானையும் தூயவர் எல்லோரையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பும் பொறுத்தலும் விமோச்சனமும் அளிப்பாராக. ஆமீன். குடும்ப மன்றாட்டு. ஆண்டவர் உலக பெருங்குடும்பமான மானிடத்தின் மீதும் அவருடைய அன்பு குடும்பமாகிய திருச்சபை மீதும் குறிப்பாக அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் நம் குடும்பத்தின் மீதும் தம் அருட்கொடைகளை பொழிந்தருளுமாறு மன்றாடுவோம். இக்குடும்பத்தில் உறுப்பினர் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பிலும் தேவ அருளிலும் நிலைத்திருக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பகையாலும் விரோதத்தாலும் பிரிந்து வாழும் குடும்பங்கள் எல்லாம் உமது திரு குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் அன்பு வாழ்வுக்கும் அழைத்து கூட்டி சேர்க்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இக்குடும்பத்தின் மக்கள் எல்லாம் உமக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாகி ஞானத்திலும் வயதிலும் அருளிலும் வளர்ந்தோங்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இக்குடும்பத்தின் வியாதி துன்ப வருத்தங்களில் நீரே துணையாக நின்று உமது வலக்கரத்தால் பசாசின் சக்திகளை விரட்டியோட்டி தயை புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தரித்திரம் வியாதி சாவு கவலை இவற்றால் துன்புறும் குடும்பங்கள் எல்லாம் மது அளவற்ற அன்பிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை கொள்ளுமாறு உதவி புரிய உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கு இப்போது பிரசன்னமாயிராத இக்குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர் எல்லோரையும் சகல ஆன்மசரீர ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றி உமது அன்பிலும் அருளிலும் வைத்து காத்தருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இக்குடும்பத்தில் மரித்தவர்கள் விசுவாசத்தின் முத்திரையோடு எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற எல்லா மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இலைப்பாற்றியை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல சர்வேஸ்வரா, உமது திருமகன் இயேசு கிறிஸ்து மரியாளுக்கும் சூசையப்பருக்கும் பணிந்திருந்து குடும்ப வாழ்வை சொல்லறிய புண்ணியங்களால் அர்ச்சிக்க வேண்டுமென்று திருவுளமானீர். அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி பாரும். அத்திரு குடும்பத்தின் முன்மாதிரிகையை இக்குடும்பமும் கண்டு பாவித்து இறுதியில் திரு ஏக சர்வேஸ்வரனாய் வாழும் மது நித்திய குடும்பத்திற்கு வந்து சேர அருள் புரியும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய சுதனமாகிய அதி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இயேசு வாழ்ந்து இறந்தார் என்பது நற்செய்தி அல்ல. அவர் இறந்து உயிர் தெழுந்து
இன்றும் வாழ்கிறார் என்பதே நற்செய்தி. ஆண்டவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நம்முடைய மன்றாட்டுக்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் நன்றியோடு நம் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்பொழுது எடுத்து வைப்போமா? பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, இக்காலத்துக்கும் அரசராயிருக்கின்ற ஒரே கடவுளே, மிகுந்த இரக்கமுடைய இறைவா, படைகளின் ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னிக்கும் தெய்வமே, எங்களுக்கு சமாதானத்தை அருள்பவரே, வெற்றியை கொடுக்கும் தேவனே, எங்களை குணமாக்கும் தந்தையே, எங்களை காண்கிறவரே, வழி நடத்துபவரே, ஆறுதலின் தெய்வமே, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு உலகின் மேல் அன்பு கூர்ந்தவரே, தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மெசியாவே, எங்கள் நல்லாயனே, உலகின் ஒளியானவரே, எங்கள் மீட்பரே, வாழ்வும் வழியும் உண்மையுமானவரே, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசுவே, பாவியை தேடி வந்த இயேசுவே, நோயுற்றோரை குணப்படுத்தும் இயேசுவே, உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, உம்மை அன்பு செய்கிறோம், ஆராதிக்கிறோம். எங்கள் மீட்பரே, எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையில் மரித்து மரத்தின் என்று உயிர்த்தெழுந்து இப்பொழுது பிதாவின் வலப்பக்கத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறீர். உம்மை எங்கள் மீட்பராக ஏற்றுக்கொண்டு உமது பாதத்தில் விழுந்து உமக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமது திரு இரத்தத்தால் கழுவி எங்களை நீதிமான்களாய் மாற்றும் ஆண்டவரே, நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும், குறிப்பாக எங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்த பாவங்களுக்காகவும் மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னியும் தெய்வமே, எங்கள் முன்னோர்களின் பாவங்களினால் ஏற்பட்ட சாபங்களையும் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீர் என்று விசுவசிக்கிறோம். பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி எங்களுக்கு விடுதலையை தாரும் எங்கள் மீட்பரே. உமக்குள் நாங்கள் மன்னிப்பை பெற்றது போலவே எங்களுக்கு தீமை செய்தவர்கள், எங்களை தவறான பாதையில் நடத்தியவர்கள் அனைவரையும் உமது சித்தத்தின்படியே மன்னிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, மாட்சிமிக்க ஆவியானவரே, வாழ்வு தரும் ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, எங்கள் தேற்றரவாளரே, திடம் தருபவரே, மகிழ்ச்சியின் ஆவியானவரே, விண்ணப்பிக்கும் ஆவியானவரே, நோய் நீக்கும் ஆவியானவரே, பாவத்தை உணர்த்தும் ஆவியானவரே, புது இதயம் அருள்பவரே, புது வாழ்வு அருள்பவரே, இறுதி நாளில் மாந்தர் யாவர் மேலும் ஊற்றப்படும் ஆவியானவரே, சத்தியத்திற்குள் எங்களை வழி நடத்துபவரே, எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, கொடைகளை அருள்பவரே, பாவத்தையும் சாபத்தையும் நீக்குபவரே, உம்மை ஆராதிக்கிறோம், அன்பு கூறுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதியும். மூவரு தெய்வமே, எங்களுடைய ஆவி ஆன்மா உடலை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் வருகையில் நாங்கள் குற்றமற்றவர்களாய் காணப்பட நீதிமான்களாய் நிற்க உம்முடைய அருளை வேண்டுகிறோம். தூய்மையின்றி எவரும் கடவுளை காண முடியாது என்ற உண்மையை நாங்கள் அறிந்திருப்பதால் தூய்மை எங்கள் சிந்தனைகளை ஆட்கொள்ள வேண்டுமாய் உம்மிடம் தாழ்ந்து பணிந்து மன்றாடுகிறோம்.
நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள் என்ற மறை உண்மை எங்கள் வாழ்வின் அனுபவமாக உம்மிடம் ஜெபிக்கிறோம். நாங்கள் இயேசுவாக வளர்வதற்கு எங்கள் இதயத்தில் விருப்பத்தை உருவாக்குமாறு மன்றாடுகிறோம். உங்கள் பகைவர்களிடம் அன்பு கூறுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்ற உமது திருவசனங்களின்படி நாங்கள் வாழ்வதே உமது திருவுலமாகையால் உமக்கு கீழ்ப்படிந்து வாழும் அருளை எங்களுக்கு தாரும் சுவாமி. தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்ற இறை வார்த்தையின்படியே தீமைக்கு பதில் நன்மை செய்யும் திவ்ய சுபாவத்தை எங்களுக்கு தாரும். என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்ற உமது போதனையின்படியே எங்களுடைய இறை வாழ்வில் மற்றவர்கள் எங்களை புறக்கணிக்கும் போதும் நிந்தைக்குள்ளாக்கும் போதும் தீயதை பேசும் போதும் நாங்கள் அமைதி காத்து உமது பாடுகளை தியானித்து மிக சிறிய பாடுகளும் எங்களை இயேசுவை போல மாற இயேசுவுக்கு சாட்சி பகர உதவும் என்றுணர்ந்து அதுபோன்ற சூழ்நிலைகளில் உமக்கு நன்றி கூறுவதே உயர்வானது என்று நாங்கள் உணர செய்தருளும். இயேசுவே, கடவுள் வடிவில் விளங்கிய நீர் உம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானீர். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து உம்மையே தாழ்த்தி கொண்டீர். உன்னதங்களில் வாழும் நீர் எங்களுடைய மீட்புக்காக உம்மையே தாழ்த்தி பூ உலகத்திற்கு வந்ததை நாங்கள் உணர செய்தருளும். உமது தாழ்மையையும் தூய்மையையும் நாங்கள் அணிந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். மற்றவர்கள் உயர்விலும் மேன்மையிலும் நாங்கள் மகிழ்வடையும் மனதை எங்களுக்கு தாரும். பிதாவின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என் உணவு என்றுரைத்த இயேசுவே, பெருமையையும் சுயநீதியையும் எங்களிடமிருந்து நீக்கி தேவநீதியை எங்களுக்குள் வைத்தருளும். மற்றவர்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமோ அதையே அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற உமது போதனைக்கேற்ப மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் உதவவும் கொடுக்கவும் எங்களுக்கு உதவியருளும். எங்கள் ஆண்டவரே, நாங்கள் மீட்பின் அனுபவத்தோடு என்றும் வாழ, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தொடர்ந்து அனுபவிக்க, பகைவர்களையும் அன்பு செய்ய, வேதனையுறும் உள்ளங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்க, எதிர்பார்த்த ஒன்று நடவாத போதும் அமைதியுடன் வாழ, காரியங்கள் போதுமான அளவு நடைபெறாத போதும் பொறுமையுடன் வாழ வேண்டுமென்றே, நிந்தைக்குள்ளாக்குபவர்களிடமும் கனிவு காட்ட, புறக்கணிப்பவர்களுக்கும் நன்மை செய்ய, நண்பர்கள் உண்மையற்றவர்களாக மாறும் போதும் நாங்கள் உண்மையுடன் இருக்க, கடுமையான சோதனைகளிலும் தன்னடக்கத்துடன் வாழ, தூய கோலத்துடன் உம்மை வழிபட, விசுவாசத்திலிருந்து மகா விசுவாசமான வாழ்விற்கு கடந்து செல்ல, ஜப வீரர்களாய் வாழ, இயேசுவின் சீடர்களாய் வாழ, இயேசுவுக்கு சாட்சி பகர மன்றாடுகிறோம். எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று ஆசீர்வதியும். இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும் என்ற உமது கட்டளையின்படியே எங்கள் விண்ணப்பங்களை
உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். குறிப்பாக இப்பொழுது உங்களுடைய விண்ணப்பங்கள் என்னவென்று மௌனமாக கூறுங்கள். சர்வ வல்லவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, இரக்கங்களின் கடவுளே, ஆசீர்வதிக்கிறவரே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்பவரே, உமது திருவுளத்தின்படியே எங்களை ஆசீர்வதியும். உம்மை நாங்கள் காண்பதற்கு எங்கள் கண்களை தூய்மையாக்கும். உமது குரலை நாங்கள் கேட்பதற்கு எங்கள் செவிகளை திறந்தருளும். எங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் தந்து ஆசீர்வதியும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். துதி, கன, மகிமை, மாட்சிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். நன்றி.